ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜெனிசிக்ஸ் மோடம் அதாவது ஜிஎக்ஸ் மோடத்தில் எப்படி ஒரு பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணலாங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மோடம் என்னென்னா ஜிஎக்ஸ் அதாவது ஜெனிசிக்ஸ் மோடம். இந்த ஜிஎக்ஸ் மோடம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபருக்கு செட் ஆகக்கூடிய மோடம் தான். பாருங்கள் இந்த மோடத்தை பாருங்கள், அதில் வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டரு, அந்த மோடத்தோட அடாப்டர் ஒன்று இருக்குது. அது போக அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்கும். அந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸும், அதாவது கேட் சிக்ஸ் கேபிள் அது இருக்குது. வீடியோ நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோடத்தில் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மோடம் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் உள்ள மோடம் தான். அது போக பார்த்திங்கன்னா எஃப்இஜி, எஃப்இஜிங்கிறது ரெண்டு லேண்ட் போர்ட்டு, அதுக்கப்புறம் வாய்ஸ், அது போக இன்டர்நெட்டு, அப்புறம் வந்து லாஸ் பிஓஎன் ஆஃப் பவர், இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நார்மலாக எல்லா ஒய்ஃபை மோடத்துலேயும் உள்ள ஆப்ஷன் தான். இல்லை டிஃப்ரெண்ட் என்னென்னா எஃப்இஜி, அந்த லேண்ட் போர்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது போக நீங்கள் இந்த மோடத்தோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். இந்த மோடம் வந்து 300 MBPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மோடம் தான். அது 300 MBPSங்கிறது வந்து நம்ம ஒய்ஃபைல வந்து சப்போர்ட் ஆகாது. அது என்ன ஆகும்னா, டேரெக்டாக ஈத்தர்நெட் கேபிளில் போட்டிங்கன்னா தான் அந்த 300 MBPSும் அந்த ஃபுல் ஸ்பீடு கிடைக்கும். அது எந்த ஒரு மோடமாக இருந்தாலும் அப்படி தான், டேரெக்ட் ஈத்தர்நெட் கேபிள் தான் லாசஸ் எதுவுமே இருக்காது. ஒய்ஃபைங்கிறது லாசஸ் இருக்க தான் செய்யும். இப்போ சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்இ ரெண்டு லேண்ட் போர்ட் இருக்குது, அது போக வாய்ஸ் போர்ட் இருக்குது, அப்புறம் ரீசெட் பட்டன் இருக்குது, அடுத்தது 12 வோல்ட் DC 1 ஆம்பியர் அதாவது பவர் அடாப்டர் போட்டு, அது போக ஒரு சுவிட்சஸ் ஒன்று இருக்கும், அதை நம்ம மோடத்தை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த மோடத்தோட பேக் சைடு பார்த்திங்கன்னா மோடத்தோட ஐபி என்னன்னு இருக்கும், இல்லை யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டு, அது போக ஒய்ஃபை நேம் ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்னங்கிற டீட்டெயிலாம் மோடத்தை பின்பக்கம் இருக்கும். அது போக மோடத்தோட பின்பக்கம் தான் அடியில் தான் அந்த ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் இன்டர்நெட் வந்து இப்போ எந்த மோடத்தில் கான்ஃபிகர் பண்ணணுனாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து ஒரு மூணு தேவை. அது என்னென்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், விலன் ஐடி, இந்த மூணுமே நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வாங்கிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் தெரியும். அந்த மூணுமே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நம்ம எதுலனாலுமே ஒரு பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் வந்து நம்ம இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் எந்த மோடத்துலனும். அந்த 3 ரெக்யூர்மெண்ட்ஸ் வாங்குமே நீங்கள் நார்மலாகவே மோடத்தெல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர் இன்புட் எல்லாம் கொடுத்து பவர் என்ன ஆன் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மோடத்தை வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும். அதாவது அந்த மோடத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த ஜிஎன்எக்ஸ்ன்றிருக்கா இதை வந்து கனெக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, பாஸ்வேர்டு வந்து மோடத்துக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க, அதை ஒய்ஃபை பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆயிரும். இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்களா அந்த கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் க்ரோம் பேஜ் போய்க்கணும், அந்த மோடத்தோட ஐபி கொடுக்கணும். இதான் இந்த மோடத்தோட ஐபி வந்து 192.168.1.1, இதான் மோடத்தோட ஐபி. அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து அட்மின் தான், வேறு எதுவும் கிடையாது, ஸ்மால் லெட்டரில் அட்மின். பாஸ்வேர்டு வந்து மோடத்துக்கு பின்னாடியே ஆரம்பிக்கும். நார்மலாக அந்த ஜிஎக்ஸ் மோடத்துலனா BC262 இந்த மாதிரி ஆரம்பிக்கும், இந்த கேப்சல் ஆரம்பிக்கும், அடுத்த நம்பர்ஸ் வரும், அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். இதை பார்த்தீங்களா, இதில் வந்து எப்படி இருக்குன்னா SOIIW இருக்குது. இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா, என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ள லாகின் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ நான் எல்லாம் என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். பாருங்கள் அந்த வேலிடேட் கோடு கொடுக்குறேன் பாருங்கள், அந்த கான்ஃபிகரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணணும்னா, கிட்டத்தட்ட எல்லா மோடமே வந்து சேமாக தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணால் நெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஸ்டேட்டஸு நெட்டு செக்யூரிட்டிங்கிற நெட்டை கிளிக் பண்ணணும். நெட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அது சைடில் பார்த்திங்கன்னா சுவிட்சு கீழே நியூ இருக்கும், அந்த நியூங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் எதுவும் மாற்றக்கூடாது. மோடு வந்து பான்ங்கிற ட்ரான்ஸ் மோடு வந்து அப்படி தான் இருக்கும், கனெக்ஷன் நேம் வந்து நியூ வேன் கனெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும், எதுவும் நம்ம சேவ் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த மோடு வந்து ரவுட்டு தான், இந்த சர்வீஸ் வந்து என்ன இருக்கும்னா இன்டர்நெட் இருக்கும், அந்த இன்டர்நெட் கொடுக்கணும். அது போக கீழே உள்ள எல்லாத்தையும் எனேபிள் பண்ணணும், SSID 1, SSID 2, FEG, SSID 3 எல்லாத்தையும் எனேபிள் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க் மோடு வந்துங்கன்னா PPP தான், DHCP சர்வர் வந்து எனேபிளாக தான் இருக்கணும். ஐபி ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் வந்து IPv4 தான், நம்ம வந்து அதில் வந்து எந்த வித சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அது போக வந்து VLAN ஐடி, இந்த VLAN ஐடி வந்து நம்ம BSNL சர்வீஸ் ப்ரொவைடர் வாங்கியிருப்போம், அதனால் அந்த VLAN ஐடி கொடுக்குறோம். அதுக்கு கீழே வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. டேக் அன்டேக் அது டேக்கில் தான் இருக்கணும், அது மேலோடி உள்ளதெல்லாம். அடுத்தது அந்த எம்டி வேல்யூ வந்து 1492 தான், அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது கீழே வந்தீங்கன்னா
விலன் இந்த யூசர் நேம் கேட்குதா, யூசர் நேம் நான் வந்து ஒரு இப்போ என்னோடய யூசர் நேம் கொடுக்குறேன் VE4634, அந்த நம்பரை கொடுத்துட்டு இது வந்து நான் சர்வீஸ் ப்ரொவைடர் வாங்கினேன் என்னோடய யூசர் நேம் இதை கொடுத்துட்டு கீழே அவங்க கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்துருவேன். அது கீழே வந்து எது நம்ம என்ன சர்வீஸோ அதை வந்து நம்ம அந்த பிஎஸ்என்எல்ங்கிறத அந்த சர்வீஸ் நேமை வந்து என்ட்ரு பண்ணிடணும். நான் வந்து பிஎஸ்என்எல்ங்கிறதுனால பிஎஸ்என்எல் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோவுமே இது பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் கான்ஃபிக் பண்ணால் அந்த பிஎஸ்என்எல் தான் கொடுக்கும், அது கொடுக்கலனா கூட நெட் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஓகே கேன்சல் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குதா, அதில் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் இது கனெக்ட் ஆகாது, ஓகே கொடுத்துணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா அவனை எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த ஓகே கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகி அடுத்தல வந்து அந்த பேஜ் மறுபடியும் வரும். அந்த இது நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வரும் அந்த ஓகே கொடுத்தோம். இந்த பார்த்திங்களா இது வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இன்டர்நெட் வந்து அப்பா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போகணும். ஸ்டேட்டஸ் போயிட்டு அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு நெட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெட் இன்ஃபோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டடாக அன்கனெக்டடானு காமிக்கிதோம். அன்கனெக்டடாக நம்ம எதோ தப்பு பண்ணியிருக்கோம், பாருங்க நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணியிருக்கேன். அடுத்தால அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடி உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டஸ் போயிட்டு நெட் இன்ஃபோ போனோம்னா கனெக்டடாக காமிச்சு, பாருங்கள் இது கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வாய்ஸ் த்ரூ பண்ணியிருக்கேன் அதனால் அதுவும் கனெக்டட் காமிக்குது. இந்த மாதிரி தான் நம்ம இதில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும். இதில் வந்து வேறு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் நார்மலாக சொன்ன மாதிரி தான் ஆப்ட்ரானிக்ஸ் மோடம் அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பின்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மெத்தட் தான் இதில் வந்து பிஎஸ்என்எல் வந்து என்ன பிரச்சனைனா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு விலன் ஐடி அந்த மூணும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. ஒரு சின்ன டாட் மிஸ் பண்ணீங்கன்னா கூட இன்டர்நெட் வந்து அப்பாகாது. அதனால் அந்த யூசர் நேம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.